விஷயம் தெரியும்ல, விகடன் டிவி இப்ப இன்ஸ்டாகிராம்லயும் வந்துட்டோம். சீக்கிரமா எல்லாரும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லயே இருக்கு. போங்க போங்க, உடனே போய் ஃபாலோ பண்ணுங்க. என்னமா பண்றீங்க? ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை பத்தாது, நீ இது வேறயா? ஏடியா, ஆம்புலன்ஸ் போன் பண்ணுங்க, ஹாஸ்பிடல் கூட்டி போணும். நான் வர மாட்டேன், நான் எங்கேயும் போக மாட்டேன். என் பொண்ணு ஒரு முடிவு சொல்லணும், அத கேட்காம நான் வர மாட்டேன், போக மாட்டேன். நீ எனக்கு ஒரு முடிவு சொல்லணும். யோ மாமா, ப்ளீஸ் மா, முதல்ல நீ ஹாஸ்பிடலுக்கு போமா. முடியாது, என் உசுரு இந்த இடத்துலயே போனாலும் சரி, நான் போக மாட்டேன். நீ சரின்னு சொல்ற வரைக்கும் நான் போக மாட்டேன். ஓட்டு சாவி சின்னம் தானே, தெரியும், கண்டிப்பா ஓட்டு போட்டுறோம், கவலையே படாதீங்க. இல்ல இல்ல இல்ல, தயவு செஞ்சு எங்களுக்கு ஓட்டு போட்டுறாதீங்க. அத்தையோட சின்னம், விமான சின்னம், இதோ இந்த விமான சின்னம், இந்த சின்னத்துக்கே ஓட்டு போட்டுருங்க. சரிங்க, போட்டுறேன். சரிங்க, தயவு செஞ்சு பூட்டு சாவிக்கு இல்ல, விமான சின்னத்துல ஓட்டு போட்டுருங்க. என் அத்தைக்கு மறந்துடாதீங்க, வரேங்க. கண்மணி இப்படி மாறும் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு பதவி வேணாம் வேணாம் சொல்ற ஆளுங்களுக்கு தான் நாம பதவி கொடுக்கணும், அவங்க தான் ஒழுங்கா இருப்பாங்க. ஆமாண்ண, உங்க பொண்ணு மனசார எனக்கு பதவி வேணாம், எங்க அத்தைக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓட்டு கேட்டுட்டு இருக்கு. எனக்கு என்னமோ நம்ம கண்மணி கையில பதவி கொடுத்தா நல்லா இருக்குன்னு தோணுது. அட, என்ன பண்ணி அந்த பொண்ணு வேணும்னு சொல்லுது, அப்புறம் எப்படி? அந்த மாதிரி ஆளுங்க தான் வேணும். எனக்கு தெரிஞ்சு ஏரியாக்காரங்க இதை புரிஞ்சுக்கிட்டு கண்மணிக்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்மணி வந்தா கண்டிப்பா நல்லது செய்யும். அத்தைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேப்பாங்களாம். அதை கேட்டுட்டு இவங்களுக்கே ஓட்டு போட்டுருவாங்களாம். இவங்க ஜெயிச்சு வந்து பதவியில் வந்து உக்காந்துக்குவாங்களாம். தலைகீழ் நின்று தனி குச்சாலாம், நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்க, ஜெயிக்க போகிறது அக்கா தான். உங்கள் பொண்ணால் இன்னும் எத்தனை பேருக்கு இப்படிலாம் வரப்போகுதோ தெரியல. அவள் பண்ணத்துக்கெல்லாம் கூட இருந்து ஜாலரா போட்டீங்கல்ல, இப்போ இதெல்லாம் பார்த்து தான் ஆகணும். வசந்தி, நீ இவங்களை பார்த்து ஆறுதல் சொல்ல வந்தியா இல்லை பழைய பகையை தீர்த்துக்க வந்தியா? பழி வாங்குறது, மனசுக்குள்ள வஞ்ச வச்சு கருவறுக்கிறதெல்லாம் உங்கள் வேலை. எனக்கு என்ன தோணுதோ அதை தான் சொன்னேன். அது சொல்றதுக்கு தான் நேரமா? விடுங்க கலிவர்தன், நல்லா திட்டட்டும். கல்யாணி இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கே மனசு வலிக்குது. அப்படின்னா இப்பவாவது உங்க பொண்டாட்டி ஆசைப்பட்ட மாதிரி அனன்யாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைங்க. ஏய், எங்க வந்து எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? நீ வாய் மூட பரியாலையா? மாமனாரே, அத்தை சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? முக்கியமான கட்டத்துல எல்லாம் எங்க வாய் அடைச்சு
ஒவ்வொரு தடவையும் பிரச்சனையை பெருசாக்கிருக்கீங்க. இப்போ உங்க விஷத்தை குடிச்சது அனன்யா கல்யாணத்துக்கு ஒத்துக்கணுன்றதுக்காக தானே? அவங்க உயிர் போற நிலைமையில உள்ள துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப கூட இதை பத்தி பேசலாம், அப்புறம் எப்படி? இத்தனை நாளா ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு எல்லா தப்பையும் பண்ணீங்க. இந்த ஒரு நல்லதையாவது ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுங்க. டாக்டர், என் வைஃபுக்கு எப்படி இருக்கு? பயப்படாதீங்க, உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை. வயிற்றுல இந்த பாய்சனை கிளியர் பண்ணியாச்சு, மயக்கம் தெளிஞ்சதும் ஃபர்தரா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க் யூ டாக்டர். சார், ரிலாக்ஸ், ஒன்றாகுதுன்னு சொல்லிட்டாங்களே, வாங்க வாங்க. திரு, நீங்க அகிலன்னு பாத்துக்கோங்க, நான் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். நான் கூட வரேன். இல்ல, பயப்படாதீங்க, நான் சீக்கிரம் வந்துடுறேன். அப்படியா, சரி. இப்ப கூட இதெல்லாம் நீ புரிஞ்சுக்க மாட்டேன்னு அடம் பிடிச்சனா, உன்னை விட முட்டாள் வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அங்க உங்க அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, சரியா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. நீ வந்து பார்த்தாதான் அவங்கள காப்பாத்த முடியும். எங்க அம்மா எப்படி இருக்காங்க? கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போயிட்டு இருக்க. இப்பவாவது அவங்க உயிரை காப்பாத்த போறியா, இல்ல எப்பவும் போல நான் பிடிச்ச வீம்பு தான் பெருசுன்னு இருக்க போறியா? இத்தனை நாளா உங்க அம்மா உனக்காக தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களே ஏன் மாறினாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஏன்னா உன் சைட்ல நியாயம் இல்ல. சத்தியமா சொல்றேன், உன் அம்மாவ நான் ஏன் அம்மா மாதிரி தான் பாக்குறேன். ஹாஸ்பிட்டல் அவங்க படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல, அதனாலதான் நான் உன்னை கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன். ஒரு தாய் பெத்த பிள்ளைக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவாங்க. உங்க அம்மா உனக்காக உயிரை கொடுக்கற வரைக்கும் போயிருக்காங்க, ஆனா நீ அவங்களையும் மதிச்சதில்ல, நீ பெத்த பிள்ளையும் நினைச்சு பார்த்ததில்ல. அப்படி என்ன வீம்பு உனக்கு? உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரையும் எழுந்துட்டு நீ மட்டும் தனியா நின்று என்ன சாதிக்க போற? நான் இன்ஸ்பெக்டர் வந்ததை எப்படியாவது பேசி பெர்மிஷன் வாங்கிட்டு வரேன். நீ வந்து உங்க அம்மாவை பாரு. இப்போ உங்க அம்மாவுடைய உயிர் உன் கையில தான் இருக்கு. அவங்கள காப்பாத்துறதுனாலும் கொள்றதுனாலும் நீ தான் முடிவு பண்ணணும். வாழ்க்கை எப்பவுமே எல்லாத்தையுமே கொடுத்துறாது. உன்கிட்ட இருந்து கைவிட்டு போச்சுன்னா அதை மீட்டெடுக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அனன்யா. ஆனா இப்ப கூட உன் பையனும் உங்க அம்மாவோட உயிரும் உன் கை கெட்டுற தூரத்துல தான் இருக்கு. நீ நினைச்சா அதை காப்பாத்தி உன் பக்கத்திலேயே வச்சுக்கலாம். பணம் காசு இருந்தா போதும், எதை வேணா சாதிச்சிடலான்னு திமிரா இருந்தல்ல. இப்ப உங்க அப்பா கையில தேவைக்கு அதிகமான பணம் இருக்கு, ஆனா அதை வச்சு உங்க அம்மா உயிரை காப்பாத்த முடியாது. எப்பவும் என்ன வேண்டாத விரோதியா பாப்பல்ல, இப்ப கூட உன் நல்லதுக்காக உங்க அம்மாவோட உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் நான் வந்து நிக்கிறேன். நீ என்னை பத்தி என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா தயவு செஞ்சு உங்க அம்மா உயிரை காப்பாத்த. இன்ஸ்பெக்டர் வந்த உடனே நான் பேசுறேன். அனன்யோட அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, அனன்யாவை பார்த்தாதான் அவங்க உயிர் பிழைப்பாங்க. தயவு செஞ்சு அனன்யாவை ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமா சார்? சார், எவ்வளவோ உதவி பண்ணிட்டீங்க, இந்த உதவியும் கொஞ்சம் செஞ்சிருங்க சார். மா, இங்க வா. அந்த பொண்ணை பத்திரமா ஹாஸ்பிட்டல் கூட்டி போய் திரும்ப கூட்டி வந்துடணும். என்ன? சரிங்க சார். இங்க பாஸ்கர், கூட போயிட்டு வாங்க. சரிங்க சார். அங்க உங்க அம்மா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, நீ யோசிச்சுக்கிட்டு நின்னுக்கிட்டு இருக்க, வா. ஹே அக்கா, வா 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 வா. என்ன எலெக்ஷன்ல ரொம்ப பிஸியா இருக்க போல, ஜெயிச்சு அப்படியே மாலையோட வர? அப்படியே வாயிலே குத்துவ. ஏன்கா, என்ன ஆச்சு? நாங்களே அத்தை ஜெயிக்கணும்னு வீடு வீடா போய் ஓட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம். நீ என்னடா, நான் ஜெயிச்சு மாலை போட்டுட்டு வரணுங்கற? என்னக்கா டெய்லி டெய்லி ஒரு ட்விஸ்ட் வைக்கிறீங்க? ஜனங்க பாவம் இல்லையா? ஏற்கனவே கண்மணிக்கு ஓட்டு போடணுமா சர்க்குணமாக்கு ஓட்டு போடணுமான்னு குழம்பிட்டு இருக்காங்க. இதுல நீங்க வேற, இன்னைக்கு எனக்கு போடுங்க நாளைக்கு அவங்களுக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. பாவம் இல்லையாக்கா ஜனங்க. என்னடி ஓவரா நக்கல் பண்ற? பின்ன எல்லாம் ஒரு அளவுக்கு தான், பாவம் இல்ல அவங்க. ஏய், என்ன இங்கேயே வாயடிச்சு நிக்கிற? வாங்க உள்ள, வாங்க மாப்பிள்ள. என்ன கண்மணி இது? நீ எலெக்ஷன்ல நிக்கிறேன்னு சொன்னதுனாலதானே நான் ஒவ்வொரு வீட்டுக்கா போய் என் பொண்ணுக்கு ஓட்டு போடுங்க, என் பொண்ணுக்கு ஓட்டு போடுங்கன்னு காலை பிடிச்சு கெஞ்சாத குறையா கெஞ்சி கெஞ்சி கேட்டேன். இப்ப என் பொண்ணுக்கு ஓட்டு போடாதீங்க, சர்க்குணத்தக்காக ஓட்டு போடுங்கன்னு சொன்னா நல்லாவா இருக்கும்? அப்பா, நாங்க என்னமோ அத்தைய எதிர்த்துக்கிட்டு
சண்டை போட்டுட்டு எலெக்ஷன்ல நிக்கிற மாதிரி சொல்றீங்க? கோபி ஏதாவது தெல்லு முழு பண்ணிடுவான்னு பயந்துகிட்டுதான் நாங்க எலெக்ஷன்ல நின்னோம். இப்பதான் அத்தையே சொல்லிட்டாங்களே, அப்ப நாம விலகிட்டு அவங்கள ஜெயிக்க வைக்கிறது தானப்பா நியாயம்? என்னம்மா பேசுற? நம்ம சக்திக்கு மீறி காசு அள்ளி இறைச்சிருக்கிறோம். ராத்திரி பகல்னு பார்க்காம ஓடி ஓடி உழைச்சிருக்கிறோம். எல்லாமே வீணா போயிருங்க கண்மணி. போனா போட்டும்பா, அத்தையோட மரியாதையும் கௌரவம் தான் முக்கியம். இதெல்லாம் என்னைக்கு வேணாலும் சம்பாரிச்சுக்கலாம். ஆமா, நீதான் இப்படி சொல்ற. ஆனா உன் மாமியார் அதை புரிஞ்சுக்கிட்டாங்களா? உன்னை இப்பவும் வேண்டாத மருமகளா தானே ஒதுக்கி வச்சிருக்காங்க? நீதான் மாமியாரு மாமியாரு தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்க. அவங்க உன்னை கொஞ்சமாவது மதிச்சிருக்காங்களா? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த பாபு என்ன வார்த்தை சொன்னான் தெரியுமா? நாம என்னமோ திட்டம் போட்டுதான் சர்க்குணத்தக்காவுக்கு ஓட்டு கேக்குறமா. அப்படி கேக்குறதுனால நமக்கு என்னமோ நல்ல பேர் வந்து நாம ஓட்டு வாங்கி ஜெயிச்சிருவோமா. தீக்கடையில நாலு பேருக்கு முன்னாடி நாக்க பிடிக்கிற மாதிரி அவன் கேள்வி கேக்குறான். எவ்வளவு அவமானமா இருக்கு தெரியுமா? அப்பா, மத்தவங்க என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னா எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. யாரு என்ன வேணாலும் சொல்லட்டும், எனக்கு இந்த எலெக்ஷன்ல அத்தை தான் ஜெயிக்கணும். அதுக்காக தான் நாங்க இறங்கி வேலை செய்யறோம். உன்னால முடிஞ்சா உதவி பண்ண, இல்லனா ஒதுங்கிக்கோ, அவ்வளவுதான். சும்மா தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காத, வாங்க போலாம். ஏய் கண்மணி, அம்மா எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு, வரட்டா? வர மலரு. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, வர மாமா. என்ன சரளைவ, கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசிட்டு போறா? நான் அவ நல்லதுக்கு தானே சொல்றேன். என்னங்க நீங்க, நல்லது எதுன்னு அவளுக்கு தெரியாதா? அவ என்ன குழந்தையா? அப்பா, அக்காக்கு பிடிச்சது செஞ்சுட்டு போட்டுமே, உனக்கு என்ன? ஏன் பேச மாட்டீங்க? நீங்களா வந்து போஸ்டர் ஒட்டுனீங்க? உடம்பு நோக நோக வேலை பார்த்தவன் நானு. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணுறீங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம கண்மணி ஜெயிக்காம போயிட்டான்னு வை, அது எவ்வளவு பெரிய அசிங்கம் தெரியுமா? இதுல என்னங்க அசிங்கம் இருக்கு? எலெக்ஷன்ல நிக்கிற எல்லாரும் ஜெயிக்க முடியுமா? யாராவது ஒருத்தர் தானே ஜெயிக்க முடியும். ஏன் அது எங்களுக்கு தெரியாதா? நம்ம கண்மணிக்காக ஓட்டு கேட்டு ஒவ்வொருத்தர்கிட்ட எவ்வளவு பேசிருக்கேன் தெரியுமா? அவங்க எல்லாம் இப்ப என்ன பார்த்து நக்கலா சிரிக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்ன, வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் தெரியாது. நாளைல வெளியே போய் நாலு பேரை பார்க்கணும். ஐயோ, ரொம்ப டென்ஷனா இருக்குதே. இன்னைக்கு நான் குடிக்க போறேன், ஏதாவது பேசுனா அவ்வளவுதான். வெயிட் பண்ணுங்க, இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டெய்லி எபிசோட உடனே பார்க்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க.